நேரம் 6:45. பொங்கும் பூம்புனல் இன்றைய பொங்கும் பூம்பு நிகழ்ச்சியிலே விளைவிக்கு மாறாக சகோதரி சாய் விதுஷா என்று இணைந்திருக்கிறார். வணக்கம் சாய் விதுஷா. வணக்கம் ஜெயகிருஷ்ணா. என்றென்றும் தென்றலுடன் இணைந்திருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். ஆரம்பத்திலே பாடலோடு நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். சாம்பத்தீவு பிரதான வீதி கதிர்காமநாதன், லட்சுமி, சுகந்தினி, நிஷாந்தினி, பிரசாந்தி. கலகா பிரதான வீதி யோகேஸ்வரன், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீபாலன், ஜெயகாந்த், அபர்ணா, அஜந்தா, சுகன்யா, சுவேந்திரா, கவிதா, தவச்செல்வி, துஷந்தி, இந்திராதேவி, விஜயநாயகி, ஷர்மிளா, தனலட்சுமி, ஸ்ரீபிரியா, விஜயநாயகி. பானந்துறை, அம்பலந்துறை, ரிம்சியா, ஃபௌசி, ஃபசால், முகமது, முகமது ரிஹான், ரஜியா, அசூல், கலாப், அஷ்ரஃப் தீன், ஜிஸ்மில், தாஹா, ரிம்சான், ரஜாயின், அகிலா, ஷாத், முஹிபா, சலீம். விஷ்ணு ஆலய வீதி ஒந்தாச்சி மடத்தைச் சேர்ந்த பிரமிளா, இந்து, கஜேந்தினி, சுமிதா, மகேஷ், பகி, உமா, பூமணி, தங்கேஸ்வரன், கங்கா, தீபா, குமுதா, பிரியா, ஸ்ரீ, தனு, கோகிலா, ராயினி, லதா, பிரவா, நிஷாந்தினி, கஜேந்திரன், குணரட்னம், சிந்து, பிரசன்னா, தர்ஷினி, இவர்கள் ஒந்தாச்சி மடம் விஷ்ணு ஆலய வீதி நேர்கள். வீரமுனை 3 நெசவடி வீதி தனுஜன், ஷாலினி, சுமதி, சுபாஜினி, விஜிதா, கவிதா நேர்களே, உங்களுக்காக இன்றைய பொங்கும் பூமலிகாட்சியாய் ஆரம்பிக்கும் பாடல் கன்னத்தில் முத்தமிட்டால். இந்த படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் குழுவினர் பாடியது. ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரம் ஜெய்ப்பூர், அது உங்களுக்கு தெரியும். இதை பிங்க் சிட்டி என்றும் கூறுகிறார்கள். ஜெய்ப்பூருக்கு மட்டும் ஒரு பெயர் பிங்க் சிட்டி. ஏனென்றால் பெரும்பாலான கட்டிடங்கள் எல்லாம் பிங்க் கலரில் தான் இங்கு இருக்கிறதா? அப்படியானால் ஆரம்பத்தில் நான் நிறத்தை பற்றி கூறியதில் சரியாகத்தான் இருக்கிறது. நாம் அடுத்த பாடலுக்கு போகலாம். நுவரலியா, லவ்ஸ் லீவ், அல்லி ராஜா, பிண்ணம்மா, கணேஷ் ராஜா, நெல்மணி, அனுஷா, பவித்ரா, பிரியதர்ஷினி, தனராஜா, இவர்கள் திருகோணமலை சிவன் கோவில் நீர்கள். சுதா, பிரேமா, அருணா, மீரா, நிருபா, ஷேகர், ஜோதி, அசோக், சாந்தன், சிவா, பிரணா, பிரசாந்த், நிர்மல், நிஷாந்த், நிஷா, ஹரி, நிஷாலினி, ராகவி, ஆரவி, நிதர்ஷினி, மதி, வதனி. புல்மோட்டை 3 லைப்ரரி வீதி முகமது முபாரக், ரோஸ் முபாரக், நைவ்ரியம், நஜீம், நிசாம், இவர்கள் பாண்டிருப்பு 2 திரௌபதி அம்மன் கோவில் வீதி. ரூபன், விஜயராணி, சுதாகினி, மதிவதனி, தர்மினி, சசி, தீபன், யாழினி, பிரதீபன், குமார், பத்மநாபன், சுபேந்திரன். அப்பத்தலை, துரைராஜ், பிரபாகர், பிரியா, பவி, கனகா, விமலா, சந்திரா, வசந்தா, ரமேஷ், ஆனந்த், ரவீந்திரன், துஷாந்தன், ஆண்டனி, சீனா, வீரையா, திருச்செல்வம், கலா நீர்களே, உங்களுக்காக ஒலிக்கும் இந்த பாடல் பமல் கே சம்பந்தம் திரைப்படத்துக்காக. ஹரிஹரன், சுஜாதா பாடியது ஒலிக்கிறது. நேரம் 7:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றலின் பொங்கும் பூமரல். இதோ தகவல் ஒன்று. குழந்தைகள் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய அமெரிக்காவைச் சேர்ந்த கிளின் டோமன் என்கிற மேதை குழந்தைகள் பற்றிய ஆராய்ச்சியின் முடிவில் அவர் கூறியுள்ள கருத்துக்கள் சில. குழந்தைகளை பற்றி ஆராய்ச்சியின் முடிவுகள். குழந்தைகள் உண்பதை விட விளையாடுவதை கற்றுக்கொள்வதில் தான் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்களா? அதாவது குழந்தைகள் அவர்கள் உண்ணும் உணவை விட அல்லது அவர்கள் விளையாடும் விளையாட்டை தவிர கற்றுக்கொள்வதில் தான் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள். 5 குழந்தைகள் பள்ளியின் இறுதி கல்வியை முடித்துவிடக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். 5 இறுதி கல்வியை முடிக்கும் திறன் குழந்தைகளுக்கு இருக்கிறது. 1.5 வயலின் வாசிக்கும் திறன் பெற்றுள்ளார்கள் இவர்கள். மற்றும் 4 26 மரத நோட்டம் ஓடுவதற்கு இவர்களுக்கு முடியும். மற்றும் 6 மொழிகளில் புலமை பெறுவதற்கும் இந்த குழந்தைகளுக்கும் முடியும். இந்த டொமன் என்கிறவர் அமெரிக்காவில் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி அதில்
மிக நல்லதொரு முடிவு. உண்மையிலேயே எங்களுக்கும் அனுபவ ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது விதிஷா. குழந்தைகளை பார்க்கும் போது சிறு வயதிலேயே அவர்களை சங்கீதம் படிப்பதற்காக பெற்றோர் அனுமதிக்கிறார்கள், நடனம் கற்றுக்கொள்வதற்காக அனுமதிக்கிறார்கள். இதே போல இப்பொழுதெல்லாம் தற்கால மிக முக்கியமான ஒரு படிப்பு கம்ப்யூட்டர், உங்களுக்கு தெரியும், நீங்களும் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கம்ப்யூட்டர் துறையிலேயே சிறு வயதிலேயே குழந்தைகளை ஈடுபடுத்துகின்றார்கள். காரணம் என்னவென்றால், அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலே புகட்டப்படும் எந்த கல்வியும் நிச்சயமாக ஆணி வேர் போன்று ஆழ பதிந்துவிடும். நாம் பாடலுக்கு செல்வோம் இனி. இவர்கள் வவுனியா பூந்தோட்டம், ஈஸ்வரன் அம்மன் குகனீஸ்வரன். இவர்கள் வவுனியா பூந்தோட்டனீர்கள். கல்குடா சாமி தம்பி வசந்தா முத்துப்பிள்ளை சின்னவள் ராஜன் கணபதி நகர் செங்கலடி கந்தையா சுதர்ஷன் மற்றும் இவர்களும் செங்கலடி நீர்கள் தான். 60 பிள்ளையாரடி வட்டாரம் கருப்பையா கதிர்மணி லெஸ்லி ஸ்ரீகிருஷ்ணா சங்கவி ரூபி ரஞ்சி சௌமியா திவ்யா சரண் சரோஜா சந்திரிகா குமார் ராஜி ராஜா விஜய் கலா காந்தி சித்ரா சிவா மோகன். இந்த நேர்களுக்காக தெரிவாகி இருக்கும் பாடல் அல்லி அர்ஜுனா என்ற படத்தில் இருந்து எஸ் ஜானகி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் பாடியது. எந்த நெஞ்சில் பாகிமம் உன் எண்ணம் பாகிமம் நீ சாய் விதுஷா, நீங்கள் வேலை செய்யும் போது நேரத்தை பார்ப்பீர்களா? நேரத்தை பார்ப்பது மட்டுமல்ல, அநேகமாக நேரத்தை கூறுவேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த காலை வேளையில் விசேஷமாக இந்த காலை வேளையில் பரபரப்பாக கடமைக்கு செல்வோர் அல்லது வீட்டு வேலை செய்து கொண்டிருப்போர், ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள் காலை வேளையிலேயே வீட்டில் வேலை செய்து கொண்டிருப்போர் நேரத்தை கணக்கிடும் போது ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு ஒரு முறையோ 10 நிமிடத்துக்கு ஒரு முறையோ நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகவேதான் அநேகமான வீடுகளிலே வானொலி பெட்டி ஒலித்துக் கொண்டிருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வானொலியிலே நேரத்தை கூறும் போது நேரத்தை கேட்டுக்கொண்டே தமது உங்களுக்கு பார்ப்பது உங்களது வேலை, அதாவது கட்டாய நிலையில் தான் நீங்கள் நேரத்தை பார்க்கிறீர்கள். இந்த அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் நேரத்தை எந்த நேரம் பார்ப்பார்கள்? வேலைக்கு வந்தவுடன் தாம் வந்த நேரத்தை பார்ப்பார்கள். மதிய போசனத்துக்கு நேரம் வருகிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 12 மணிக்கு மேல் அடிக்கடி நேரத்தை பார்ப்பார்கள். 12:25 என்றவுடன் பாசலையும் தூக்கி கொண்டு சிற்றுண்டி சாலைக்கு சென்று விடுவார்கள். அதே போன்று 1:30 வர வேண்டியவர்கள் அநேகமாக 1:45 2 மணிக்கு தான் வருவார்கள். அதே போன்று 4:30 5 மணிக்கு வேலை முடிகிறது என்றால் 4:30 இருப்பார்கள். இது வழமையாக நடக்கும் ஒரு விஷயம். தோமஸ் அல்வா எடிசன் ஒரு தொழிற்சாலையை நடத்தி வந்தார். தொழிலாளிகள் சுவரில் உள்ள மணிக்கூட்டை பலமுறை பார்த்து வேலை செய்யும் சோம்பறித்தனத்தை அவதானித்திருக்கிறார் இவர். உடனே அவர் பழுதடைந்த பல மணிக்கூடுகளை சுவரில் தொங்க விட்டாராம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தை காட்டுவதை அவதானித்த தொழிலாளிகள் நாளடைவில் நேரம் பார்ப்பதை விட்டு தொழிலில் அதிகம் நாட்டம் கொண்டனராம். கூறியதில் தவறில்லை. பார்த்தீர்களா, நேரத்தை அடிக்கடி பார்த்தால் வேலையிலே சோம்பறித்தனம் வந்துவிடும். உண்மைதான். ஆனால் நாம் நேரத்தை கூற வேண்டியது ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், எங்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அது ஒன்று. நேரத்தை முடிந்தவரையில் அலுவலகங்களில் வேலை செய்வர்கள் நேரத்தை கூறுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். தொடரும் குங்குமல் நிகழ்ச்சியில் விதுஷா, கொடியகலை பணிய கணக்கு சேகர், மயில் ராதிகா, அன்னலட்சுமி, கலைவாணி, கிருஷ்ணவேணி, லைலா சுந்தரம், வள்ளி ஜெகநாதன். இவர்கள் கோபாலபுரம் திருகோணமலை நீர்கள். ரத்னசிங்கம் வசந்தி சாந்தி சவேஷ் தாசன் சதீஷ் வசந்தா லக்ஷணா நிரூபணா. ஓட்டமாவடி நேர்கள் ஜுக்ரியா நச்சிமா ரிஃபாயா ஃபெரோசா இஷ்ஃபா ஷிஃபானி மசீதா மசியாம் தர்மினி ரசீதா ஷிர்ஃபானா அருணா சுதாகரன் ரிஷி ஜவுஃப் சலாஹிதீன் ரவுஃப் ஷாஜஹான் அன்வர். கமைவள பசரை நீர்கள் சசி ரீகன் அன்பரகன் செல்வராஜ் கணபதி பிரபா சுதா கமலவேணி ரமிலா சித்ரா மாலதி மைதிலி மேனகா நிலா ராஜகுமாரி புவனேஸ்வரி மற்றும் பிரமிலா செல்வி தேவிகா நித்யா நிரோஷா ராதிகா கஸ்தூரி கற்பகம் விமலா. இந்த நீர்களுக்காக தெரிவாகி இருக்கும் பாடல் ஷாஜஹான் திரைப்படத்திற்காக உன்னி மேனன் பாடியது. மீன்கள் தூங்குமா? மீன்கள் தூக்கம் மீன்களும் தூக்க நிலையில் இருப்பதை நான்
காணவில்லை. அதாவது கேள்விப்பட்டு அதன்பின் நான் பார்த்த பொழுது மீன்கள் அதே நிலையில் இருந்த, அதாவது மீன் தொட்டியை எடுத்துக்கொண்டால் மீன் தொட்டியின் அடித்தளத்துக்கு வந்து தூங்கும் என்று கூறுவார்கள். தூங்கத்தானே வேண்டும், எல்லோருக்கும் வேண்டும். மீன்கள் அநேகம் தூங்குகின்றன, ஆனால் கண்களை மூடுவதில்லை. காரணம், அவற்றுக்கு கண்களை மூடும் இமை கிடையாது. மீன்களில் பல அவை வாழும் ஆறு குட்டை இவற்றில் அடியில் வயிறு தரையில் படியும்படியாக அல்லது உடலில் ஒரு பக்கத்தில் ஒருங்கிணைந்தபடியே தூங்குகின்றன. மீன்கள் உண்மையில் ஓய்வு கொள்கின்றன. நீந்துவதை நிறுத்தி ஒரு இடத்தில் சிறிது நேரம் நிலையாக இருப்பதையே தூங்குவதாக கொள்ள வேண்டும் நாங்கள். ஆமாம், அது ஓய்வெடுத்துக் கொள்ளும் ஒரு நிலையை தான் தூங்குவதாக கொள்ள வேண்டும். கண்ணை மூடுவதற்கு இமை இல்லை என்பதால் நாம் தூங்கவில்லை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் விதுஷா. அதன் பின் நான் மீன் தொட்டியிலே மீனை பார்த்திருக்கேன். மீன் தொட்டி தான் பார்க்க முடியும், நிலையாக இருக்கும், கடலக்கள் இறங்கி பார்க்க முடியாதானே. ஆகவே மீன் தொட்டியில் பார்த்திருக்கிறேன். பார்க்கும் போது ஒரு நிலையாக நின்று கொண்டிருக்கும், அதாவது அடித்தளத்துக்கு வந்து நீந்துவதை நிறுத்தி அப்படியே நின்று கொண்டிருக்கும். நல்லது, மிக நல்லதொரு விஷயம். தொடரும் பொங்கும்பிள நிகழ்ச்சியில் விதுஷா. குருமன்காடு வவுனியா நீர்கள் வசீகரன், கமலாதேவி, கேசவன், பரமேஷ், சிவகரன், செந்தூரன், மன்மதன், ஹில்மி, நிப்தீன், நிரோஜன், கண்ணா, யசோதா, நந்தா, சுகந்தினி, டிலக்ஷனா, ரஜிதா, தமிழினி, ஸ்ரீவாணி, கௌரி, வளர்மதி, கல்குடா, பிரதான வீதி, பிரதீபன், ஜெயதீபன், தவதீபன், ராணி, ஜேசுதாசன், குமுதா, மாலா, கணேஷ், நிஷா, மல்லிகா, ரோஹிணி, வேல்முருகு, ரேகா, கந்தையா, இவர்கள் மடுங்கல நேர்கள் ரவிச்சந்திரன், சங்கீதா, சிந்து, ரோபின், ஜெயா, வேணி, ரஜினிகாந்த், கோமலேஸ்வரி, பாசமலர், சசிகலா, தனசீலன், நிலானி, அரசன், சுப்பிரமணியம், நல்லவன், சுரேஷ்குமார், தேவி, ஷோபனா. இதே போல மோகனா, முனியாண்டி, கிறிஸ்டி, ஆனந்த, ராணி, யோகனா, மார்க்ரெட், காந்திமதி, சுபா, கவிதா, பத்மநாபன், மோகன், சுதர்ஷன், ஆனந்தன், தியாகர, சுதர்ஷினி, அம்பகுட, கௌரி, ஜூலி, மாம்புரி, விஜயன்குமார், நிர்மல், மைத்தினி, நேசராணி, ஜூட், பிபி, சந்தோஷம், ஷிரோமி, ஞானம், மார்க்ரெட், இந்த நிகழ்ச்சிக்காகவும் இவர்கள் அனைவருக்காகவும் நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் சாம்ராட் அசோகா திரைப்படத்துக்காக சித்ரா பாடியது. நேரம் 7:26. உங்களுக்கு கோபம் வரும் அஜயகிருஷ்ணன். கோபம் தேவையோடு கோபம் வரும், ஆனால் அந்த என்னை பற்றி கூறக்கூடாது. தேவையோடு வரும் கோபம் விதுஷா வந்த அடுத்த நிமிடம் மாறிவிடும், மறந்து விடுவேன். நாம் ஒரு தரம் கோபப்படும் பொழுது நம் முகத்தில் 43 நரம்புகளை உபயோகிக்கிறோம். ஆனா 43 நரம்புகள் உபயோகிக்கப்படுகின்றன. 4 நரம்புகளை ஒழுங்காக வேலை செய்கிறதோ தெரியவில்லை, கூறுங்கள் பார்க்கலாம். அதனால் முகத்தில் வயோதிப சுருக்கங்கள் விழுந்து முகம் அசிங்கமாகி விடுகிறது. ஆனால் சிரிப்பதற்கோ 17 நரம்புகளை மட்டுமே பயன்படுத்துவதால் என்றும் முகம் இளமையோடு காணப்படுகிறது. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் இப்போது? சிரிப்பைத்தான் விரும்புகிறேன். இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் கோபப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? 17 நரம்புகள் சிரிப்பதற்கு, 43 நரம்புகள் கோபப்படுவதற்கு. இனிமேல் சிரிக்கத்தான் வேண்டும். இவர்களை நாம் பொங்கும் பூமுனலில் இணைத்துக் கொள்வோம். குருமன்காடு இவர்கள் ருக்குட் ஹேவாகிட்ட நீர்கள் சுந்தரமூர்த்தி, ரமேஷ், துஷா, ஆஷா, தர்ஷினி, பிரபா, ஜெகா, சரஸ்வதி, கிருஷ்ணவேணி, அன்பு, ராதிகா, ரமணி, ரஜினி, மாலா, தேவி, படித்திடல், மத்திய வீதி, முகுந்தன், பத்மன், நாகேந்திரன், லட்சுமி, யசோதா, புஷ்பேந்திரன், புவிதரன், ஸ்ரீயாணி, இவர்கள் திருக்கோவில் 3 நேர்கள் தர்ஷினி, கிரிஜா, வேணி, ராஜி, கவிதாசன், சந்திரபவன், சிவசுப்பிரமணியம், அனிதா, சுதர்ஷினி, கமலா, கௌரி, சிந்து, சுபாஜினி, தங்கமலர், தங்க நேசம், கலாநீதி, கவிதா, நவதர்ஷினி, ஆயித்யமலை, சுதாகரன், அழகேந்திரன், ஈஸ்வரன், உஷாதேவி, பவானி, இவர்களுக்காக பொங்கும் நிகழ்ச்சி வரும் அடுத்த பாடலை தருவதற்கு முன்னால் விதுஷா, நல்லதொரு விஷயத்தை சற்று முன் குறிப்பிட்டீர்கள். கோபத்தில் எத்தனை நரம்புகள் சிரிப்பு வந்து கொண்டிருக்கிறது. 14 நரம்புகள் தான் வேலை செய்து கொண்டிருக்கும். ஆமாம், இனிமேல் என்ன செய்ய போறேன் தெரியுமா? எவரையாவது கண்டுவிட்டால் முதலில் அழகாக முகத்தை வடிவாக பார்ப்பேன். சுருக்கம் இருக்கிறதா? சுருக்கம் இருக்கிறதா? கூட உங்களுக்கு 43 வேலை செய்கிறது என்பேன். பார்ப்போம். நாம் தரும் பாடல் இதுதான், பார்த்தாலே பரவசம் திரைப்படத்துக்காக சித்ரா பால்ராம் ஆகியோர் பாடியது. காதலே
7:35. சிரிப்பிலே எத்தனையோ வகை இருக்கிறது. சங்கீத சிரிப்பு, சாகச சிரிப்பு, வெடிச்சிரிப்பு, நகைச்சுவை சிரிப்பு, புன் சிரிப்பு, இப்படி எத்தனையோ சிரிப்புகள் இருக்கிறது. ஒரு பாடல் கூட இருக்கிறது. ஆமா, இது பாரதியாரின் சிரிப்பு பற்றியது. பாரதியாரின் சிரிப்பு சங்கீதத்தில் ரவை புரளுவது போன்ற சிரிப்பு. அதிர்வேட்டை போல படீரென்று வெடிக்கும் சிரிப்பல்ல, அமர்ந்த சிரிப்பும் அல்ல. பஞ்சகத்தை உள்ளே வைத்துக் கொண்டு வாயை மட்டும் திறந்து பல்லை காட்டிய சிரிப்பை படிக்கும் சிரிப்பல்ல. புன்னகையை புத்தகத்திலே படிக்கலாம், ஆனால் பாரதியாரின் புன் சிரிப்பை பார்க்க முடியாது. சங்கீத சிரிப்பை தான் பார்க்க முடியும். நீங்கள் கூறுவது உண்மை. அதிலே எழுதப்பட்ட அந்த அந்த பாரதியின் சிரிப்பை பற்றி அழகாக தந்திருக்கின்றார். ஆகவே அந்த சிரிப்பை பற்றி கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் பார்த்தீர்களா? நான் பார்க்கவில்லை. ஆமாம், அந்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலே எஸ் வி சுப்பையா அவர்கள் பாரதியின், மகாகவி பாரதியின் வேடமேற்றி நடித்தார்கள். உண்மையிலேயே அச்சு வார்த்தா போன்று பாரதியின் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட பாரதியை பற்றிய படங்களை பார்த்திருக்கின்றோம், அவரது உண்மையான படங்களை பார்த்திருக்கின்றோம். கூட பாரதி திரைப்படம், பாரதி திரைப்படத்திலே இருக்கும் அந்த பாரதியை விட மிக தத்ரூபமாக எஸ் வி சுப்பையா அவர்கள் அந்த சிரிப்பை அடிக்கடி சிரிப்பார்கள். மிக அருமையாக இருந்தது. தொடரும் பொங்கும்பும் நிகழ்ச்சியிலே தியாகராஜா, பாக்கியம், புஷ்பராஜா, சசிகலா, ஜெயகலா, ரேவதி, பிரதீபன், நிரோஷா, தனுஷா, தினேஷ்குமார், விஸ்வநாதன், மேரியலன், ஜான் பிரின்சன், நிஷாந்தன், இவர்கள் பகவந்தலாவா கியூ எஸ்டேட் என முகவரி சேர்ந்தவர்கள், அப்துல்லை, மனோகோபாலன், அலெக்சாண்டர், காலி, கலுவில்ல, யோகராஜ், மரியராஜ், பாலகுமார், ரமேஷ், ராஜ்குமார், தாமோதரம், சிவகுமார், தமிழ்நேசன், ராஜமணி. மேலும் சில நேர்கள் எலமவியர் தோட்டம், கங்காதரன், முருகேஷ், ஸ்ரீகாந்தன், முருகையா, ராமகிருஷ்ணன், புண்ணியசீலன், ராஜன், சரத், குணதாசன், திருச்செல்வம், செல்வக்குமார், ரவிச்சந்திரன், இலங்கீஸ்வரன், ராமர், சசிகுமார், வசந்தகுமார், மதுரையா, திருச்செல்வம், இதே போன்று கிண்ணியா 5 பெருந்திரு, செல்வன் ஹுசன் அனீஸ், குளிப்பத்தனை 8, மைசாரா, முகமது அஸ்ஹர், முகமது அஸ்வர், முகமது அஜீஸ், முகமது சாலிக், பாலமுனை, ரம்சியா, புதுக்குடியிருப்பு, நதீர், நிந்தபூர் 3, நிபாசியா, முகமது நசீம், கந்தலாய், ஜெய்ச, கரிஸ்காட்டுகோட, ஃபரிசா, ரிஸ்வானா, ரியாஸ், கந்தலாய், ஃபஸ்மினா. இந்த நேர்களுக்காகவும் சாய் விதுஷா தெரிவு செய்திருக்கும் பாடல் என்ன என்று பார்ப்போம். நாங்கள் பாரதியாரின் சிரிப்பை பற்றி கதைத்தபடியால் பாரதி திரைப்படத்திலிருந்தே ஒரு பாடலை ஒலிபரப்பினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆம், எடுத்துக்கொண்ட விடயத்துக்கு பொருத்தமாக பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்று இந்த ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் பட்ட அந்த துடிப்பை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன், கவனித்துக் கொண்டிருந்தேன். மறுபக்கத்தில் இருக்கும் ஜானக வீரக்குடியிடம் ஓடி சென்று அந்த பாடல் எடுத்துக் கொடுத்து அந்த பாடலை இந்த வேளையில் தர வேண்டும் என்று அடுத்த எங்களது முயற்சிக்கு உண்மையிலேயே பாராட்டு தெரிவிக்க வேண்டும். சாய் விதுஷா ஒலிப்பது பாரதி திரைப்படத்துக்காக ஹரிஷ் ராகவேந்திர பாடியது. நேரம் 7:43. மனித மூளையை பற்றி என்று சொல்லிவிடுவோம் பகுத்தறிவு ஆண்டவன் படைத்திருந்தும் அதை பாவிக்க தெரியாத மூளை உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள். மூளையை பற்றி பொதுவாக மூளையை பற்றி பார்ப்போம். 60 சென்டிமீட்டர் நீளம் வளரக்கூடிய மனித மூளை குழந்தை பிறந்தது முதல் 5 வயதிற்குள் 50 சென்டிமீட்டரும், 6 வயதிலிருந்து 20 வயது வரை 10 சென்டிமீட்டரும் வளர்கிறது. அதன் பிறகு செல்கள் ஒவ்வொரு நாளும் அழிய ஆரம்பிக்கிறது. அதனால் தான் வயது ஆக ஆக மறதி கூடுகிறது. 20 வயதுக்கு மேல் ஒரு செல்லுக்கு மறு செல்லுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி நினைவுபடுத்தி கூற முடிகிறதா? மூளையில் உண்மையிலேயே இவ்வளவு விஷயம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்களுக்கு மூளை குறைவாக இருக்கலாம். மூளை பற்றி நல்ல தகவல் தெரிந்தெடுத்து வந்திருக்கின்றீர்கள். அடுத்து நாம் யார் யாருக்காக பாடலை? கொழும்பு 10, மொஹிதீன் மஜித் வேதி, சாமி அண்ணாஷி குமார்,
ராஜா சுரேஷ் ராஜ்குமார், பெரியல் வடக்கீழ் பிரிவு பகவந்தலாவ பெரியசாமி தம்பதி, ராஜா பத்மநாதன், பரசு ஜெயலட்சுமி, வாணி சாந்தி, பபி ரதீஷ், நுவேஷ் மதுஷன், தங்கராஜா, ஜெயக்குடி ரவித், ஜினோசன், தர்ஷிகா திலகம். இவர்கள் தலவக்கல நேர்கள் திருச்செல்வம், ரங்கநாதன், ராமச்சந்திரன், மகாலட்சுமி, வரலட்சுமி, ராமராஜ், ரங்கநாதன், ஜெகதீஸ்வரன், முருகையா, ஜெயராம், சிவராமன், சிவபாலன், ராமச்சந்திரன் இவர்கள் தலவாக்கல நேர்கள். மும்மானை கொலனி, ரிம்சான், சுஜார்தீன், அப்னா குட்டி, அஸ்மிலா, நௌபர், ஃபாயிசா, ஆப்கா குட்டி, அஸ்மியாம் இவர்கள் பட்டிருப்பு நேர்கள். காயா, கார்த்திகா, கண்ணன், ஷாமினி, நிஷாந்த், மாலா, புஷ்பன், கரண், அதிசயா, கிருஷ்ணா, மது மற்றும் கீதா, சாந்தி, ரிங்கா இவர்கள் பட்டிருப்பு நேர்கள். இந்த நேர்களுக்காக ஒலிக்கும் பாடல் வேதம் திரைப்படத்துக்காக ஹரிஹரன், மகாலட்சுமி ஆகியோர் பாடியது. இனி நாம் நண்பர்கள் பற்றி பார்ப்போம். எல்லோருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்கிறார்கள். நமக்கு கிடைக்கும் நண்பர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். இவர்களை இப்படி பிரிக்கிறார்கள். பனைமரம், தென்னிமரம், பாக்கு மரத்துக்கு ஒப்பிட்டு நாம் நண்பர்களை பார்க்கலாம். தானாக முளைத்து தானாகவே தண்ணீர் குடித்து தானாகவே வளரும் பனைமரத்தை போல நமக்கு வலிய வந்து உதவி செய்யும் நண்பர்களும் இருக்கிறார்கள். எப்போதாவது தண்ணீர் விட்டால் போதும், வளர்ந்துவிடும் தென்னி மரத்தை போல எப்போதாவது உதவி செய்தால் அதை நினைவில் வைத்துக் கொண்டு தமக்கு அடிக்கடி உதவி செய்யும் நண்பர்களும் இருக்கிறார்கள். தினமும் தண்ணீர் விட்டால்தான் வளரும் பாக்கு மரம் போல தினமும் உதவி செய்தால்தான் நம்மை கவனிக்கும் நண்பர்களும் இருக்கிறார்கள். பொங்கும் பூம்புனலில் நாம் இனி சேர்த்துக் கொள்ளும் நேர்கள் பெரியவழி, மூதூர், சந்திரகலா, சரோஜாதேவி, ஜெயராஜ், கந்தையா, செல்வராஜா, சந்திரமோகன், துர்கா மற்றும் கட்டகஸ்தோட்டை நேர்கள் சப்ரா, சப்ரி, சலீம், சேலி, ரிஃபாயா, சஃபினாஸ் பானு, ஷானாஸ் பேகம் இவர்கள் அனைவருக்காகவும் நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுபா ஆகியோர் பாடியது நந்தா திரைப்படத்துக்காக. இன்று எல்லா பாடல்களையும் என்னையே தெரிவு செய்யும்படி விட்டுவிட்டீர்கள். இறுதி பாடலை மட்டும் என்னிடம் தந்து விடுங்கள் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டீர்கள். இந்த பொங்கும் பூ நிகழ்ச்சியின் நிறைவாக அன்னை பெருமை கொண்ட பாடலை வெளிவந்த ஒரு பாடல், தாயின் பெருமையை பற்றிய பாடல் ரெட் என்ற திரைப்படத்திலே திப்பு எப்பவுமே பாடலை பாடுவதில் எப்போதுமே ஒரு மேற்கத்திய முறையில், மிக நாகரிகமான முறையிலே பாடக்கூடிய ஒரு ஆங்கில மெட்டுகளிலே எப்பொழுதும் பாடக்கூடிய அந்த திப்பு மிக வித்தியாசமாக இந்த பாடலை பாடியிருப்பது கவர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த பாடலை தெரிவு செய்கின்றேன். இவர்களுக்காகவும் நாம் இந்த பாடலை ஒலிபரப்போ. நட்பட்டி முனை முருகன் கோயில் வீதி, அமலன், நிமலன், கிரிதரன், சுமன், காண்டிபன், இளஞ்செழியன், கண்ணன், உதயகுமார், ஷர்மிளன், அற்புதன், ரவி, கஜன், நந்தகுமார், ஹேமன், ஸ்பிரிங்வெளியின் நாவலவத்த, திவ்யராஜா, சத்யபாலராஜா, சசிகலா, சக்திவேல், கலைச்செல்வி, பவுனியா செல்வி ஆகியோருக்காகவும். உலகில் நல்லவை நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்பதும், தீயவை ஒழிய வேண்டும் என்பதும் யாவருக்கும் உடன்பாடான கருத்தாகும். நல்லவற்றை வளர்த்தால் தீயவை தாமாகவே அருகி போகும். எனவே நல்லவற்றை வளர்க்க நாம் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்தால் பல வழிகள் தோன்றும் அல்லவா? கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த பாடலோடு நிறைவு பெறுவது பொங்கும் பூமணல். நீங்கள் தொடர்ந்து அமது தொண்டலின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தொகுத்து வழங்க சாய் விதூஷா. மீண்டும் சந்திக்கும் வரை. கண்டதை கேட்டதை நம்பாதே, நெஞ்சிலே சஞ்சலம் கொள்ளாதே, சிந்தனை செய்து பார்க்காமல் தீர விசாரணை செய்யாமல், சிந்தனை செய்து பார்க்காமல் தீர விசாரணை செய்யாமல், எதையும் முடிவு பண்ணாதே எந்திரம் போலே ஆகாதே, எதையும் முடிவு பண்ணாதே எந்திரம் போலே ஆகாதே, கண்டதை கேட்டதை நம்பாதே, நெஞ்சிலே சஞ்சலம் கொள்ளாதே என்று கூறி இன்றைய காலை ஒலிபரப்பில் என்னோட கடமையாட்சி நண்பர் ஜானக வீரக்கொடியுடன் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் கே ஜெயகிருஷ்ணா. வணக்கம் நேர்களே.
உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். எங்கள் பாட்டுக்களை தென்றல் ஏந்தி செல்லும் இந்த ஊரெங்கிலும் எங்கள் பேரை சொல்லும். தென்றல் ஏந்தி செல்லும் இந்த ஊரெங்கிலும் எங்கள் பேரை சொல்லும். உங்கள் உள்ளங்களை தொட்டு திருப்பூவை போல எண்ணி செல்லும் எங்கள் பாட்டு பாட்டு. உங்கள் எண்ணங்களை எல்லாம் திருப்பிள்ளை போல அள்ளி செல்லும் எங்கள் பாட்டு பாட்டு. நீங்கள் ரசிக்க நாங்கள் இசைக்க கை தட்டியே வாழ்த்து சொல்லுங்களே. உங்கள் கை நேரம் 8:02. இது இலங்கை வானொலி தென்றல்.